இல்லை இப்போது நேற்று விளக்கம் நான் கொடுத்தேன். நான் பொதுவாக இப்போ வந்து ஒரு கொரோனா வந்து கட்டுப்படுத்தணும், அது முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் அரசை பொறுத்தவரையில் வந்து முழு வீச்சோடு எல்லா அளவுலையும் வந்து களப்பணியாற்றுகின்ற ஒரு நிலை. இப்போ கொரோனாவை வந்து ஒரு செயின், அதாவது ஒரு சங்கிலி என்ற அளவு இல்லாமல் அந்த சங்கிலி உடைக்கப்பட்டு கொரோனா வந்து கட்டுப்படுத்தப்பட்டு நம்ம எல்லாம் உலகமே பாராட்டுகின்ற வகையில், குறிப்பாக வந்து பாரத பிரதமர் கூட தமிழ்நாடு சிறப்பான முறையிலே வந்து தன்னுடைய கடமையை வந்து ஆற்றுகிறது என்ற அந்த ஒரு புகழ்ச்சியை, ஒரு புகழ் மாலையை தமிழ்நாட்டுக்கு சூட்டினார். இப்படி இருக்கிற நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அரசு உத்தரவுப்படுதுன்னு சொன்னால் ஒரு நல்ல நோக்கம், என்ன நோக்கம்னா கொரோனா காலத்தில் வந்து இதை தவிர்க்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடைப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 16,000 பஞ்சாயத்துக்கு மேலே இருக்குது, 16,000 பஞ்சாயத்துக்கு மேலே, ஒரு பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட வந்து 1000 பேர். இப்போ அவர் எங்கள் செயற்குழு சொல்கிறாரு, செயற்குழுவில் நீங்கள் வந்திருப்பீங்க, மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொருத்தருக்கும் சமூக இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அரசு என்ன விதி நிர்ணயிக்கப்பட்டதோ அந்த விதியின்படி தான் முதல் தளத்துலேயும் கீழ்த்தளத்துலேயும் அதே மாதிரி படி தான் 300 பேர் தான் வந்தோம். ஆனால் 16,000 கிராமங்களில் ஒட்டுமொத்தமாக வந்து மக்கள் கூடும்போது நிலைமை என்ன ஆகும் பாருங்கள் நீங்கள். ஸோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொரோனா பரவலை தடுக்க வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும்ன்றதுக்காக அரசு எடுத்த ஒரு முடிவு, அந்த முடிவு என்பது தடை, அது ஒத்துப்போக்குறதானே கரெக்டு. அப்போ தடையை மீறினா எனக்கு சட்டம் கிடையாது, நாடு கிடையாது, நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன் அப்படின்னாக்கா அது எப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அது சொல்லுங்கள். ஒரு கான்ஸ்டியூஷன், அரசமைப்பு சட்டத்தை மதிக்கணும், அரசமைப்பு சட்டத்தை மதிக்கணும், அரசு ஆணையை மதிக்கணும். இந்த அரசு ஆணை எதுக்கு? நம்ம தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நோய் பரவலிலிருந்து முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கும்போது அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது தான் ஒரு சிறந்த எதிர்கட்சியினுடைய கடமையாக இருக்க முடியும். ஆனால் அதை மீறியது குற்றம், குற்றமே புரியுதா? நான் ஏற்கனவே திமுக பொறுத்தவரை நேற்று இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, அன்றைக்கி சட்டசபை கூட்டாதேன்னாங்க, திருப்பியும் கூட்டுனாங்க. அதே போல தான் இன்றைக்கி வேண்டுமென்றே எப்படி இருந்தாலும் வந்து காந்தி ஜெயந்தின்னு ஊராட்சிகள் கூடும். ஸோ இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம், ஸோ எங்களை தடுத்துட்டாங்கட்டுன்னு. ஆனால் மக்களுக்கு தெரியும் நல்ல நோக்கத்துக்காக தான் இது வந்து தடை செய்யப்பட்டதுன்றது. ஸோ இது வந்து ஒரு அரசமைப்பு சட்டத்தை அந்த காலத்தில் கான்ஸ்டியூஷன் அந்த அரசமைப்பு சட்டத்தை எரித்தாங்க இல்லையா, எரிச்சுட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க திமுக, அப்படியே பல்ட்டி அடிச்சாங்க, நாங்கள் வந்து அரசமைப்பு சட்டத்தை எரிக்கல, நகலை தான் எரிச்சேன் நாங்கள். ஸோ அந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிறதுனும் சரி, முன்ன பின்ன மாற்றி சொல்கிறதுனும் சரி, மொத்த முரண்பாடு. நேற்று ஒரு கொள்கை, இன்றைய ஒரு கொள்கை, நாளை ஒரு கொள்கை, அப்படி நிறத்துக்கு இடத்துக்கு தகுந்தா போல் நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவர்கள் தான் அவர்கள் திமுக காரர்கள் என்று நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 6ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு, அது உண்மையா என்ன ஆலோசிக்கப்படும்? இல்லைங்க, இப்போ வந்து நேற்றைக்கு இது குறித்து எங்கிட்ட கேட்டாங்க. ஸோ அப்போ நான் கூட்டத்தில் இருந்தேன், கூட்டத்தில் இருந்தனால நான் வந்து ஒரு தகவல் வந்து செக் பண்ணேன், நான் தலைமை கழகத்துலேயும் அதே போல் வந்து எல்லா அளவுலையும் நான் வந்து செக் பண்ணேன், அந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் போகல. ஒரு வேண்டுமென்று கட்சிக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் ஒரு திட்டமிட்டு வந்து இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் வந்து பரப்பிவிடப்படுகின்ற ஒரு நிலை. எனவே இது இந்த சூழ்நிலையில் வந்து எதிர்கட்சிகள், குறிப்பாக துரோகிகள், எதிரிகள் துரோகிகள்னு வச்சுங்க, அவங்க குளிர் காயலான்னு நினைக்கிறாங்க, அது நடக்காது. அதனால் எப்போ கூட்டணுமோ கூட்டுவாங்க, எப்போ வந்து பொதுக்குழு கூடுமோ அப்போ கூடும், எல்லாம் உரிய நேரத்தில் எல்லாம் நடக்கும், உரிய நேரத்தில் முடிவுகள் எல்லாத்துக்கும் ஏற்படும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், இந்த முதலமைச்சர் பிரச்சனையில் தொடர்ந்து குழப்பம் இருந்தால் அதிமுக மீண்டும் ஆட்சி தர முடியாதுன்னு இலக்கணேசன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கூட்டணி கட்சி முக்கிய தலைவர், அதை நான் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அதை ஒத்துக்கிற அதே சமயத்தில் அவர் சொன்ன அந்த ரெண்டாவது கருத்தை நான் ஒத்துக்கவே இல்லை. இது வந்து கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அது, அதனால் அது நாளைக்கே அது செட்டில் ஆகும். அது செட்டில் ஆகும்போது கண்டிப்பாக வந்து மக்களை பொறுத்தவரை வந்து இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரணும் தான் இன்றைக்கி எதிர்பார்க்குறாங்க.
பொன்மனச்சாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி எந்த பிளவும் வராது. சரிதானா? எர்த்துக்கே கூட ஏற்படலாம், எது பூகம்பம் கூட ஏற்படலாம். அதிமுக பூகம்பம் ஏற்படாது. அதுதானங்க உண்மை. அவர் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே தெரியும் பல திட்டங்கள் நமக்கு, நாமே அந்த திட்டம் என்னென்னவோ திட்டம்லாம் கொண்டு வந்தார். எல்லாம் பார்த்தா வயல்லே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோட் போட்டு ஷூ போட்டுன்னு போனவர் தான். அதனால் இது வந்து அவர் வந்து ஒரு ஷூட்டிங், அவ்வளோதான். ஷூட்டிங்னா வந்து சினிமா படப்பிடிப்பு மாதிரி தான் அவர் நடத்துகிறாரு. அது எடுபடாது. அது எதுங்க அது கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் நான் சொல்ல முடியாது. அது கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் நான் சொல்ல முடியாது. ஓகே சார, திண்டுக்கல் சீனிவாசன் அவர் சொல்லியிருந்த கருத்துக்கு அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா கருத்துக்களை வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இருந்தால் வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.